எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு காலேஜில் சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தவர் இருந்தார். அவர் முதல் நாள் கிளாஸுக்கு வரையில் ஒரு கிளாஸில் பாதி தண்ணி கொண்டு வந்தார். இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இதில் பாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் இதில் எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறத விட எவ்வளவு வெயிட் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஒருத்தவங்க 50 கிராம் இருக்கும் அப்படின்னாங்க, ஒருத்தவங்க 100 கிராம் இருக்கும்னாங்க, ஒருத்தவங்க 200 கிராம் இருக்கும் அப்படின்னாங்க. இதை எத்தனை பேர்னால தூக்க முடியும் அப்படின்னு கேட்டார். எல்லாருமே எங்களால் முடியும்னு சொன்னாங்க. அடுத்து அவர் கேட்ட கேள்வி தான் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருந்தது. இதோட வெயிட் வேணால் 100 கிராம் இருக்கலாம், ஆனால் இதை எவ்வளவு நேரம் தூக்குறோம்ன்றதுல தான் எத்தனை பேரால் தூக்க முடியுன்ற பதில் இருக்குது. ஒருவேளை இதை 5 நிமிஷம் தான் நம்ம தூக்கணும் அப்படின்னா எல்லாராலையுமே தூக்க முடியும். ஆனால் ஒருவேளை இந்த டம்ளரில் உள்ள தண்ணியை காலையிலேருந்து மதியம் வரையும் இல்லை சாயந்தரம் வரையும் தூக்கிட்டே நிற்கணும் அப்படின்னா நம்மளால் பல பேரால் தூக்க முடியாது. மதியம் வரையும் சில பேரால் தூக்க முடியும், ஆனால் அதுக்கு மேலே அவங்க கை மரத்து போக ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் வரையும் தூக்குறவங்கலாம் ரொம்ப கம்மி. சாயந்தரத்துக்கு மேலே யாராலையும் தூக்க முடியாது, கண்டிப்பாக இதை கீழே போட்டு உடச்சிருவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் எப்போவுமே பிரச்சனைகளை தள்ளி வச்சோ அந்த கிளாஸ் தண்ணியை டேபிளில் வச்சோ பார்க்குற வரையும் நம்மளை பாதிக்காது. ஆனால் இதை நம்ம கையிலேயே தூக்கி வச்சுட்டே நிற்கிறோம்னு வைங்க, அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் கையில் உள்ள கிளாஸ் டம்ளரை பிரச்சனைகளாக நினச்சிக்கோங்க. எல்லாராலையும் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனால் ஒரு 5 நிமிஷம் அந்த பிரச்சனையை பாருங்கள். முடியலையா தூக்கி தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சுருங்க. நம்ம அந்த பிரச்சனைகளோடையே தூக்கிட்டு நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. உங்கள் உடம்பையும் வருத்திப்பீங்க, மனசையும் வருத்திப்பீங்க, அது உங்களோட டெய்லி லைஃபையே கெடுத்துரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை அழகாக தூக்கி ஒரு டேபிளில் வைங்க, தூரத்துலேருந்து பாருங்கள். பிரச்சனையில் தீர்க்கறதுக்கான வழிகள் ஈஸியாக தெரியும். பிரச்சனைகளை எப்போவும் உங்கள் தோல்லையே தூக்கிட்டு இருக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் நான் உங்கள் பாபுஜி. நன்றி, வணக்கம்.